ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கும், 2020 ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலுடைய சட்டவிரோதமான எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஜெயராமன் என்று ஒருவன் இருந்தான். அந்த ஜெயராமன் என்பவன் என் மீது வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தான். உங்களுக்கு நினைவு இருந்திருக்கும், ஒரு வக்கீல் நோட்டீஸ் வந்தது, நான் கூட கீழ்ச்சி போட்டேனே, ஞாபகம் இருக்கா? சைடில் போடுறேன் உங்களுக்கு படம், தெரியும், ஞாபகம். அந்த வழக்கு என்னவென்றால், என் மீது மான நஷ்ட வழக்கு, 10 லட்சம் ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருந்தோம். நான் முன்னாடியே படித்து காமிச்சிருந்தேன், தப்பும் தவறுமாக இங்கிலீஷில் ஒரு வக்கீல் வச்சு எழுதியிருந்தாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த ரைட் பிளேஸ் ஃபார் தட் டிஃபமேஷன் நோட்டீஸ், அந்த அவதூறு நோட்டீஸுக்கான சரியான இடம் குப்பை தொட்டி என்று கிழித்து போட்டிருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதை தொடர்ந்து 2020 அந்த வழக்கை நீதிமன்றத்தில் திருச்சி கோர்ட்டில் வந்து அவர் என் மேலே வழக்கு தாக்கல் செய்கிறான் ஜெயராமன். அப்பொழுது அவனுக்கு ஆஜராவது ரமேஷ் நடராஜன் என்கிற ஒரு வழக்கறிஞர். இவர் திருச்சி பார் அசோசியேஷனுடைய பிரசிடெண்டாக இருந்தாரா இருக்கின்றாரா எனக்கு தெரியாது, ஆனால் பிரசிடெண்ட் அப்படின்றது தெரியும். இந்த வழக்கு பல வாய்தாக்கள், இன்னி வரைக்கும் 18 வாய்தாக்கள் ஆகிவிட்டது. 2020 தொடுத்த வழக்கு 18 வாய்தாக்கள் ஆகிவிட்டன. கீழ் கோர்ட்ல ப்ராசஸ் ரொம்ப டிஃபரெண்ட், ஹைகோர்ட் மாதிரி இல்லை, அதனால வாய்தாக்கு மேல வாய்தாக்கு மேல வாய்தா. இந்த வழக்கு செல்லுபடியாகாது என்று நான் எதிர்மனு தாக்கல் செய்திருந்தேன். ஏனென்றால் இந்த வழக்கிலே அந்த காணொலி ஒன்றை குறிப்பிட்டு, அந்த காணொலியிலே நான் ஜெயராமனை அவதூறு செய்துவிட்டேன் என்று அவன் என் மீது வழக்கு தொடுத்திருந்தான், 10 லட்சம் ரூபாய் மான நஷ்ட வழக்கு என்று. அந்த காணொலியை பார்த்தீர்களானால், அந்த காணொலியில எந்த இடத்திலையுமே நான் ஜெயராமன் என்கிற பெயரை குறிப்பிடவில்லை. ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் இதை செய்திருந்தது என்று நான் சொல்லியிருந்தேன். ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் என்பது தான் தான் என்று இவனை நினைத்து விட்டான். ஐயோ பாவம், சட்ட ரீதியாவே ஸ்ரீரங்கத்தில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்பாயின்ட் பண்ணதுக்கே ஒரு சாட்சி இல்லை, ஒரு அத்தாட்சி இல்லை. டிஆர் ரமேஷ் என்பவர் இதை அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த ஸ்ரீரங்கம் மட்டும் இல்லை, பல கோவில்களில் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை எதுக்கு அப்பாயின்ட் பண்ணாங்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கோவிலுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாமல் ஒரு குமாஸ்தா தன்னை நிர்வாகி என்று நினைத்து கொண்டு, நான் அவனைத்தான் சொன்னேன் என்று நினைத்து அவனை நீதிமன்றத்திற்கு சென்று என் மீது மான நஷ்ட வழக்கை தொடுத்திருந்தான். இந்த வழக்கில் ஒரு 4 வாய்தாக்கு முன்னாடி வி ஸ்ரீனிவாசன் என்கிற வழக்கறிஞர் தானும் இந்த வழக்கிலே ஆஜராவதாக வந்தார். இந்த வழக்கிலே நானே வாதாடுவதால் ஒருவருக்கு 2 பேர் வேண்டும் என்று செட்டு சேர்த்து கொண்டார்களோ என்னமோ தெரியவில்லை. வி ஸ்ரீனிவாசன் என்பவன் அண்மையிலே ஸ்ரீரங்கத்திலே கோவிலுக்கு வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வி ஸ்ரீனிவாசன் யார்? நன்ன ஞாபகம் இருக்கும், 2019 என்ன அரெஸ்ட் பண்ணாங்க ஸ்ரீரங்கத்தில், அந்த அரெஸ்ட் பண்ணது தான் எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணினேன் ரீசெண்டாக, அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2019 என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு நீதிமன்றத்திற்கு முன்பு ஆஜர்படுத்திய போது, அந்த நீதிமன்றத்தின் வாசலிலே வி ஸ்ரீனிவாசன் என்பவர் வந்து, ஐயா நீங்கள் ரொம்ப நல்ல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு நான் ஆஜராவதற்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும், உங்களுக்கு நான் ஆஜராகிறேன், எனக்கு வக்காலத்து மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஆஜராகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு என்னுடைய வழக்கறிஞர் நண்பர் திரு விஜயராகவன் சென்னையிலிருந்து வருவதற்கு நேரம் ஆகிவிடுமோ என்று, இவரும் பார்ப்பதற்கு நண்பர் நல்லவராக இருக்கிறாரே, அப்படியே லட்சணமாக நெத்தியில் வந்து திருநீர் இட்டுக்கொண்டு காதிலே கடுக்கன் போட்டுக்கொண்டு இருக்கிறாரே, நல்லவர் போல் இருக்கிறது என்று சொல்லி நானும் வக்காலத்தை கொடுத்தேன். விசாரித்ததிலே அவர் முன்னாள் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட் என்று கூட சொன்னார்கள், அப்பொழுது ஒரு நல்ல மனிதராக இருப்பார் என்று நினைத்து கொண்டு கொடுத்தேன். விஜயராகவனும் வழக்கு விசாரிக்கும் சமயத்திலே வந்துவிட்டார். இவரும் இருந்தார், 2 பேரும் எனக்காக வாதாடினார்கள். விஜயராகவன் வாதாடும் போது எங்களை விட ரங்கராஜன் சரியாக சொல்லுவார் என்று சொல்லக்கூட சொல்லிவிட்டார். ஆனால் மாண்புமிகு நீதிபதி திரு சோமசுந்தரம் அவர்கள் என்னை கைது செய்தது தவறு என்று என் கைதை ரத்து செய்தார், என்னை ரிமாண்ட் செய்யக்கூடாது என்று ஆணை பிறப்பித்தார். இந்த வழக்கிலே எனக்கு ஆஜரானது வி ஸ்ரீனிவாசன் என்கிற இந்த வழக்கறிஞர். இப்போ ஜெயராமன் தொடுத்த மான நஷ்ட வழக்கு டிஃபமேஷன் கேஸ், நிறைய பேர் டெஃபர்மேஷன் கேஸ் சொல்றாங்க, அது டெஃபர்மேஷன் கேஸ் இல்ல, டிஃபமேஷன் கேஸ், சரியா புரிஞ்சுக்கணும், DEFAMATION, அங்க ஆரே கிடையாது, அப்புறம் எதுக்கு டெஃபர்மேஷன் சொல்றாங்க எனக்கு தெரியல. நிறைய மூத்த வழக்கறிஞர் தொலைக்காட்சியிலேயே டெஃபர்மேஷன் சொல்றதை நான் பார்த்த அண்மையில், அதனால இதை கரெக்ட் பண்றேன். இந்த டிஃபமேஷன் கேஸ்ல ஜெயராமனுக்கு 2வது வக்கீலாக வக்காலத்து போடுகிறார். ஏற்கனவே எனக்கு ஆஜரானார். அந்த எஃப்ஐஆர் யார் தாக்கல் பண்ணது? ஜெயராமன். ஜெயராமன் தாக்கல் செய்து என்னை குற்றம் சாட்டிய வழக்கிலே எனக்கு ஆஜராகிய வி ஸ்ரீனிவாசன் என்பவர், ஜெயராமன் என் மீது தொடுத்த மான நட்ட வழக்கு டிஃபமேஷன் வழக்கிலே ஜெயராமனுக்காக ஆஜராகிறார். என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 1-1 2 நமக்கு போடவா தெரியாது. அதாவது
நிறைய பேர் என்னை வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில் ரெண்டு மூணு விஷயத்தை கேட்டேன். சமூக வலைதளத்தில் என்மையில் ஆத்திரம் கொண்டவர்கள் வேணு சீனிவாசனிடம் சென்று ரங்கராஜனை ஒரு வழி பண்ணுகிறேன் என்று சொல்லி அதற்கு எங்களுக்கு பணம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் கேட்டேன். என்ன வேடிக்கை பார்த்தீங்களா? என்னை வச்சு சில பேர் பொழப்பு கூட நடக்கிறது போல இருக்கு. அதே போல எனக்கு ஆஜராகி நான் நிரபராதி என்று வாதிட்ட வி சீனிவாசன் அன்னைக்கு அவர் யார் அனுப்பி வந்தாரோ எனக்கு தெரியாது. இன்று கோவில் பக்கத்துல ஜெயராமன் பக்கத்துல ஆஜராகி நான் ஒரு அயோக்கியன் என்று நீதிமன்றத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். போன வாய்தாக்கு முந்தின வாய்தால நான் ஹாபிச்சுவல் லையர், பொய் கூறுவதையே பழக்கமாக வைத்திருப்பவன் என்று அவர் எனக்கு எதிராக வாதிட்டார். அந்த விசாரணை பாதியிலே நின்று விட்டது. அதற்கு அடுத்த விசாரணைக்கு வாய்தா வாங்கி கொண்டு சென்று விட்டார். இன்று விசாரணைக்கு வந்திருந்தது. வந்தவுடன் முதல் வேலையாக நீதிமன்றத்திலே இவருடைய மிஸ்கான்டக்ட், அதை பற்றி நீதிமன்றத்துக்கு எடுத்து சொன்னேன். வழக்கறிஞர்களுக்கு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கு, இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. நான் ஒருவருக்கு என்னுடைய வழக்கை வாதாடுங்கள் என்று கொடுக்கும் பொழுது எனக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது. அது கிளையண்ட் அட்டார்னி பிரிவிலேஜ் என்று பெயர். அதற்கு அந்த கிளையண்ட் அட்டார்னி பிரிவிலேஜ் இருக்கும் பொழுது எனக்கு விரோதமாக என்னிடமிருந்து சம்பாதித்த விஷயங்களை வைத்துக்கொண்டு எனக்கு எதிராக வேறு ஒருவருக்கு அந்த வழக்கறிஞர் ஆஜராக முடியாது. சரியா சொல்றேன்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க புரிஞ்சுப்பீங்க. எனக்கு ஆஜராகினவர்கள் எனக்கு எதிராக அதே பிரதிவாதிக்காக ஆர் வாதிக்காக ஆஜராக முடியாது. இதற்கு பேர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்று பெயர். ரெண்டு பேரையும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை ரெண்டு பேரையும் கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது, இல்லையா? அதனால நீதிமன்றத்திலே நீதிமன்றம் பிறப்பித்த ஆணையையே எடுத்து காட்டினேன். இப்படி இந்த வி சீனிவாசன் என்பவர் எனக்காக ஆஜராகி நான் நல்லவன் என்று சொன்னார், ஆனால் போன விசாரணையிலே என்னை பொய் சொல்வதையே பழக்கமாக கொண்டவன் என்று உங்களிடம் வாதிட்டார். இவர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருப்பதனாலே இந்த வழக்கை வாதாட முடியாது. இது குறித்து பார் அசோசியேஷனுக்கு நான் புகார் கொடுக்க இருக்கிறேன் என்று சொன்னேன். உடனே அவர் எங்களுக்கு ஒன்றும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி எதிர்வாதம் செய்ய பார்த்தார். அதற்கு மாண்புமிகு நீதிபதி என்னை பார்த்து, நீங்கள் இதை பார் அசோசியேஷனுக்கு எடுத்துச் செல்லுங்கள், இன்று விசாரணையை தொடரலாம் என்று சொன்னார். நானும் சரி என்று சொன்னேன். ஆனால் திரு வி சீனிவாசன் அவர்கள் என்ன செய்தார் என்றால், இதையே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். ரங்கராஜனுக்கு எனக்கும் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இந்த வழக்கில் எது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்று சொல்லிக் கொண்டே இருந்தார். நான் சொன்னேன், இந்த வாதத்தை எல்லாம் நான் பார் அசோசியேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவர்கள் முன்னே வைக்கட்டும், இந்த நீதிமன்றத்திலே இவர் போட்டு டிஃபமேஷன் வழக்கிற்காக வாதங்களை வைக்கட்டும் என்று சொன்னேன். என்ன தோணித்தோ தெரியல, நான் வக்காலத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி அசிங்கத்துக்கு முன்னாடி நான் போராட முடியாது, அதனால நான் என் வக்காலத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் என்று சொல்லி வி சீனிவாசன் ஜெயராமன் சார்பாக போட்ட வக்காலத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார். இதுக்கு பேர் தான் சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிறதுன்றது. அதாவது சும்மா இருந்த என்ன வேணும்னே என் மேல ஒரு பொய் வழக்க போட்டு நீதிமன்றத்துல அலக்கழிக்கணும்ன்றதுக்காகவே வழக்க போட்டு அதுல செட்டு சேர்ந்துட்டு அதுல ஆதாயம் தேடிக்கொண்டிருக்கும் சிலருடைய கீழ்த்தரமான புத்தியை நீதிமன்றம் என்று புரிந்து கொண்டிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த வழக்கிலே இனி வாதாட வேண்டும் என்றால் இதற்கு முன்பு வக்காலத்து போட்ட ரமேஷ் நடராஜன் என்பவர் வாதாட வேண்டும். ஆனால் அவர் ஒரு நாளைக்கு கூட நீதிமன்றத்திற்கு வந்து இந்த வழக்கை வாதாடவில்லை இதுவரையிலே. ஒருவேளை அதனால் தானோ என்னமோ தான் வாதாடாமல் இந்த வி சீனிவாசன் அவர்களை வாதாடுவதற்காக அவர் சேர்த்து கொண்டாரோ என்னமோ தெரியவில்லை. அதாவது ஒரு படத்தில் ஒரு டைலாக் வருதுன்னு ஒருத்தர் சொன்னார் இன்றைக்கி அதை நீதிமன்றத்தில் கேட்டுட்டு இருந்தப்போ, என்னென்னமோலாம் கூட்டமாக வருமா, சிங்கம் தனியாக இருக்குமா என்று அவர் ஒரு டைலாக் என்கிட்ட சொன்னார். எனக்கு சினிமாலாம் நான் பார்த்து பழக்கம் இல்லை, சிரித்தேன். அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். இந்த வழக்கை நேர்மையாக கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த வழக்கு நிற்காது. ஏனென்றால் இந்த வழக்கிலே காஸ் ஆஃப் ஆக்ஷன் என்று சொல்லப்படுகிற முகாந்திரமே இல்லை. ஜெயராமன் என்பவனை நான் அவதூறு செய்தேன் என்று அந்த காணொளியிலே எந்த இடத்திலுமே அந்த மனிதனுடைய பெயரை நான் குறிப்பிடாத பொழுது என்னைத்தான் இவன் குறிப்பிட்டான் என்று யாரோ தெருவிலே போகும் ஒருவன் என் மீது மான நஷ்ட வழக்கு போடுவதென்றால் முகாந்திரமில்லாத வழக்கு, அந்த வழக்கு செல்லுபடி ஆகாது. டிஃபமேஷன் கேஸில் ஸ்ரீரங்கத்தினுடைய உண்டியலை உடைத்து திருடினார்கள் என்று அந்த காணொளியிலே நான் சொல்லியிருக்கிறேன். அதை நான் எப்படி உடைச்சேன்னு சொல்லலாம், திறந்தேன்னு தானே சொல்லணும் என்று அவர்களுடைய வாதம். ஒரு உண்டியலுடைய சாவி இருந்தால் திறந்திருப்பீங்கோ, சாவியே இல்லைன்னா அது எப்படி திறக்க முடியும்? அது பேர் உடைப்பு தானே. இது முன்னாடியே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போட்டு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் முன்னாடி பின்னாடி என்னுடைய முகநூல்லையும் யூடியூப்லையும் தேடி பார்த்துக்கோங்க. இந்த வழக்கு
மீண்டும் 14/6/2022க்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று யார் வாதிடுவதற்காக வருவார்கள் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அநீதி இழைப்பவர்களுக்கு எதிராக என்னுடைய பெருமானுடைய அடிமையாக இருந்து கொண்டு என்னுடைய கைங்கரியங்களை செய்து கொண்டே இருப்பேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.